Mano 360. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து ஒன் பாட் பிரிஞ்சி ரைஸ் செய்யலாம். ஒன் பாட் வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ், தேங்காய்பால் சாதம், எல்லாம் எது வேணால் சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் அதில் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி ரைஸ்க்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒன் பாட் பிரிஞ்சி ரைஸ். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நல்லா கேரட்டு, நல்லா ரெண்டு கேரட்டு, ஒரு பத்து பதினஞ்சு பத்து பீன்ஸு, ஒரு பட்டாணி, உருளைக்கிழங்கு ஒன்று, ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ், அப்புறமா நாலு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், இஞ்சி ஒரு நல்லா உள்ள பெரிய துண்டு, பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு, இதெல்லாம் ஒரு சோம்பு போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா என்னென்ன வேணும் என்ன இதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு இது வந்து அரைக்க போறியா? இது இதில் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவேன். சரி. தேங்காய் பால், தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை வந்து பால் ஒரு ஃபுல் தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நாம் அதுக்கு பால் எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸை ஊற வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். சரி, ஃபஸ்ட்டு இது போய் ஊற வச்சுட்டு வந்துடுறியா? ஆமாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு ரெண்டு மாதிரி பட்டரை போட்டுக்கோங்க. குக்கர்லையா? ஆமாங்க, குக்கர் வச்சு பட்டரை போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பிரிஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு நாலு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பட்டை, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருந்தேன், ஒரு ரெண்டு வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. இந்த கேரட்டை போட்டுக்கோங்க. சரி, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா? ஆமாங்க. வதக்கிக்கலாம். கேரட் கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பச்சை மிளகாய், இது இந்த பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு, இதை ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தப்பாக சொல்லிடுச்சு இல்லை? சரி சரி. பீன்ஸு இந்த உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பட்டாணியும் போட்டுக்கலாம். பண்ணும்போது ஒரு கை புதினாவை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை அரைச்சி வச்சுக்கோ இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த குட்டி ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டேன், குட்டி ஸ்பூன் அது, அதனால் ரெண்டு போட்டேன் இல்லையா. இப்போ இந்த இந்த டம்ளரால் அரிசி எடுத்தோம், அந்த டம்ளரால் மொத்தம் நாலு டம்ளர் ஊற்றணும். ஒரு ரெண்டு டம்ளர் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, புழிஞ்சு ரெண்டு டம்ளர் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றணும். ரெண்டு டம்ளர் இது அரிசி அரிசி போட்டிருக்கோம், அதுக்கு டோட்டலாக நாலு டம்ளர், ரெண்டு டம்ளர் பால் விட்டாச்சு, ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டாச்சு, டோட்டலாக ஃபோர். இப்போ இது கொதிக்கட்டும். எப்படி இதுக்கு ஏதாவது மூடி போட்டு ஏதாவது பண்ணுவியா? இல்லைங்க, கொஞ்சம்னா அந்த பாசுமதி ரைஸ் போட்டு அப்புறம் தான் விசில் போட்டு 20 minutes ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். வச்சுட்டா அது அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ரைஸை போட போகிற? ஆமாங்க. சரி, வைக்கும்போது இந்த பாசுமதி ரைஸை போட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விடுங்க ரைஸை. உடையாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கலக்க சொன்னேன். இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம்.
இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம இதை மூடிட போகிறோம். மூடி 20 மினிட்ஸ் விட்டுருவோம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் விட்டுருங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு திறந்து காட்டுறோம். சரி, சூப்பரா இருக்குல்ல. ஆவி அடிக்குது அப்படியே பாருங்க, எப்படி ஒத்த ஒத்தையா சூப்பரா இருக்கு இல்லையா, எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையா வந்துச்சு. முட்டை வறுத்து, முட்டை வறுத்து வறுவல், ஒரு மட்டன் வறுவல், அந்த மாதிரி ரைத்தா அந்த மாதிரிலாம் வச்சு சூப்பரா சாப்பிடலாம். நல்லா கொத்தமல்லியா நல்லா தூவிக்கிங்க மேல. முந்திரி பருப்பை கார்னிஷ் பண்றதுக்கு பொரிச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸ் ரெடி. சூப்பரா இருக்குல்ல, அருமையா வந்திருக்கு. டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸ் ரெடி. ஒன் பாட் ரெசிபி இது. சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சண்டேஸில் கூட அழகாக நம்ம இது மாதிரி இது செஞ்சுட்டு ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவி அந்த மாதிரிலாம் நல்லா செஞ்சுக்கலாம். முட்டை வறுத்து, முட்டை கூட வறுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.